நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகிலா. இந்த வாழும் கலைஞர்கள் வளரும் கலைகள் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாவே வந்து நம்ம தமிழர்களுக்கான அடையாளம் அப்படின்றது நம்ம பாரம்பரிய கலைகள் தான். அந்த பாரம்பரிய கலைகள்ல வார ஒரு கலைகளை நாங்க இந்த ஜெம்டிவி மூலமா உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம எந்த கலைகளை பார்க்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. வழக்கம் போல நம்ம குருவே கூப்பிடலாம். உங்க குரு யாருன்னு தெரியல. நம்ம டாக்டர் கலையரசன் அவர்களை கூப்பிடலாம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே. உங்க மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே இன்னும் பயிற்சி, இப்ப கோடை விடுமுறைனால சம்மர் கேம்ப் போட்டு நிறைய பயிற்சி வகுப்புகள் போயிட்டு இருக்கு. சும்மாவே பிஸியா இருப்பீங்க நீங்க. இதுல வந்து நம்ம கிராமிய புதல்வன் சொல்லவே தேவையில்லை, இன்னும் பிஸியா இருப்பாரு. ஓகே குரு, இந்த வாரம் வந்து நம்ம என்ன கலையை பார்க்க போறோம்? சோ நம்ம கடந்த வாரத்துல வந்து பறையாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், கரகாட்டம், இதனுடைய சொற்கட்டுகள், அடவுகள், நடனங்கள், அதனுடைய வித்தைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரத்தினுடைய கலைகள் வந்து அடுத்து நம்ம வந்து முதல் முதலாக வந்து புலியாட்டம் அப்படிங்கிற ஒரு கலையை பார்க்கலாம். ஸோ புலி வந்து நம்மளுடைய தேசிய விலங்கு, இந்திய நாட்டுடைய தேசிய விலங்கு. ஸோ இந்த புலியாட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு புலியானது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து அந்த புலி மாதிரியே வந்து அதனுடைய நகங்களும் சரி, அதனுடைய கால்களும் சரி, அதனுடைய நிறங்கள், அதனுடைய கோடுகள், வரிகள். ஸோ சில பேர் வந்து மாஸ்க் போட்டு, புலியோடைய மாஸ்க் போட்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்லேயே வந்து அந்த புலியை வந்து ரியாலிட்டியாக கொண்டு வந்து, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த புலி வந்து என்னென்ன அடவு கட்டி ஆடுமோ, ஸோ அதே மாதிரி. ஸோ இந்த புலியில் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தைகள் இருக்குது. ஸோ இதை ஒரு தற்காப்பு கலையிலையும் கூட நம்ம சொல்ல வரலாம். ஸோ அந்த காலத்துலேருந்தே வந்து அந்த புலியோட நகங்கள்லாம் போட்டுட்டு சண்டையில் வந்து கீறி பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இப்போ வந்து இந்த கலையானது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தோற்றுவிக்கப்பட்ட கலை தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த பிற மாநிலங்கள்லையும் வந்து இந்த கலையானது ஆடிட்டுருக்கு. பட் கேரளாவில் ஆடும்போது அவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புலி மாதிரி உடை அணிஞ்சிக்காமல் தன்னுடைய உடல் முழுவதும் கருஞ்சிவப்பு, கருப்பு, ஸோ இந்த மாதிரி நிறங்களால் வந்து உடல் முழுவதும் பூசிட்டு, ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஆக்சுவலி இந்த கலை ஆடுறதுக்கு தொப்பை இருக்கணும். ஸோ 10 மந்த் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தொப்பை இருந்தால் மட்டும்தான் அந்த இதில் வந்து அவங்க அந்த டிசைன் வந்து புலி மாதிரியே வரைஞ்சிட்டு கேரளாலலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பண்டைய காலத்தில் வந்து பரணி பரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரணி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரணி பரணி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை திருநாளை முன்னிட்டு வந்து இந்த புலியாட்டம் வந்து அந்த திருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த புலியாட்டம் வந்து கார்த்திகை திருநாளுக்காண்டி வந்து ஆடப்பட்டுட்டு வந்துச்சு. அதே மாதிரி வாழ்பிடி அப்படின்னு சொல்லிட்டு, புலி வாழ்பிடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புலி வேஷம் போடுறவங்களுக்கு நீளமான வாழை வந்து செஞ்சு கட்டிடுவாங்க. ஸோ இந்த வாழை யார் அந்த ஊரில் இருக்க இளைஞர்கள் பிடிக்கிறாங்களோ, ஸோ அவங்க தான் வீரன். இந்த புளியை தூக்கி போட்டு ஆடுவாங்க. ஸோ இது இந்த மருவன் காலத்தில் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து புலியாட்டம் வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் புலியாட்டம் இருக்கும். இந்த புலியாட்டம் எந்த கேட்டகரியில் சேரும் அப்படின்னா, நிகழ்த்துக்கலை, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஒரு கலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலையை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த கலை வந்து நிகழ்த்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நிகழ்த்துக்கலை பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் தான் வந்து நம்ம புலியாட்டம் அப்படிங்கிற ஒரு கலையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த புலியாட்டத்தை இப்போ அவங்க பசங்க எப்படி பண்ணுறாங்க, ஸோ இப்போ பயிற்சி பெற்ற மாணவர்கள், ஸோ எப்பயுமே நம்ம குருக்களாக வந்து ஆடிட்டுருந்தோம், இந்த முறை வந்து இந்த வாரத்திலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மக்கிட்ட பயிற்சி பெற்றுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த கலையை பண்ண வைக்க போகிறோம். ஸோ அந்த கலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கலைகள் வந்து இந்த மாதிரி பயிற்சி மாணவர்கள் பண்ணும்போது வந்து அடுத்த மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி. நிச்சயமா நிச்சயமா. நான் இங்கேருந்து வரும்போதே அவங்க மேக்கப்லாம் போட்டிருக்கும் போதே நான் பார்த்தேன், நானும் புலி வேஷம் போட்டுடலாமா அப்படின்லாம் இருந்துச்சு. எனக்குலாம் தெரிஞ்ச வரைக்குமே வந்து புலியாட்டம் அப்படின்னா அந்த புலி வேடத்தோட வந்து ஆடுவாங்க அப்படின்னு தான் தெரியும். அதுக்கு இவ்வளோ பெரிய விரிவாக்கமா அப்படின்றத நீங்கள் சொல்லி தான் குரு எனக்கு உண்மையாகவே தெரியும். கண்டிப்பாக இன்னைக்கு அந்த கலைகளை பார்த்துடலாம். நீங்களும் புலியாட்டத்தை பார்த்து சந்தோஷமா இருங்க. We'll be right back.
என்ன குரு புலியாட்டம் பின்னிட்டாங்க, என்னவோ ஆடுறாங்க பசங்க, நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேமரா பின்னாடி நான் ஆடிட்டு இருந்தது. அப்படிங்களா? ஓகே. ஆனா பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க இப்பதான் பயிற்சிக்கே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பயிற்சிக்கு நம்ம காடம்பாடியிலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அதுங்களே நிகழ்ச்சிகள்லாம் பல்வேறு மேடைகளில் நிகழ்ச்சிகள் பண்ணி நம்ம உயர்ந்த அதிகாரி மோஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் வந்து ஐபிஎஸ்ல வந்து சதீஷ் சந்திரவர்மா ஐபிஎஸ், ஸோ அவர்கிட்டயே போய் சிறந்த புலியாட்ட கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விருதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நானே உங்களுக்கு விருது கொடுக்குறேன். எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? ரெண்டு மாசம். இங்கே வந்து ரெண்டு மாசமாவா? ரெண்டே மாசமா குரு? ஆமா ஆமா. நல்லா சொல்லுங்க. ரெண்டு வருஷம் எல்லாம் இல்ல, ரெண்டு மாசம் தானா? பரவாயில்லையே. அதுதான் நம்ம கிராமிய புதலன் அகாடமியோடைய பயிற்சியின் தத்துவமே அதுதான். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல அந்த ஷார்ட் மந்த்ஸ்ல ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா ரெடி பண்ணிருவோம். அதுதான் நல்லா பயங்கரமா நாங்க என்ன அந்த எப்படி சொல்றது அந்த யோசனை அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா ஆடி இருக்காங்க. எப்படி இருக்கும், ரொம்ப பிடிச்சி கத்துக்கிட்டீங்களா இல்ல யாராவது உங்களை போய் பண்ணுங்க அப்படின்னாங்களா? பிடிச்சி கத்துக்கிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பாப்பாங்களா? பாப்பாங்களா? அவங்களுக்குலாம் இங்க வரணும்னு ஆசை இல்லையா? வீட்டில் விட மாட்டாங்களா? நீங்கள் போய் சொல்லணும். நம்மளாம் யார், தமிழர்களாச்சு இல்லை, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை வந்து நம்ம தானே பண்ணணும். நாங்கள்லாம் வந்து நானும் பண்ணலாம் கொஞ்சம் இதுதான், பட் வயசானவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள்லாம் வந்து இதை எடுத்து பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை கடைப்பிடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அதுவும் நம்ம குரு வந்து ஃப்ரீ கிளாஸ் தானே கொடுக்குறாரு, அப்போ வந்து தாராளமாக கற்றுக்கலாம்ல. உங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க, பார்த்து அவங்களும் வந்து கத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து பண்ணது, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து வந்து ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி. பாய் பாய். சரி குரு, உங்க புலியாட்டம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்டார்டிங்கே ரொம்ப இதாக இருக்கு. அடுத்தது இந்த வாரத்தில் நம்ம வேற என்ன கலைகள் பார்க்க போறோம்? அடுத்து நம்ம ஸ்பெஷலா ஒரு கலைகள் பார்க்க போறோம். பட் அது ஒரு ரிஸ்கான ஒரு டான்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கான டான்ஸ் வந்து நம்ம தமிழகத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தவங்களாம் அதுலேருந்து தவறி விழுந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நடனம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மரக்கால் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொக்களிக்கட்டை ஆட்டம்னு கூட இன்னொரு பேர் சொல்லலாம். கொக்களிக்கட்டை, கொக்களிக்கட்டை அதாவது அந்த கொக்கு உயரத்துக்கு இருக்க அந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு கட்டைகளில் நின்று ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து. நான் ஹீல்ஸ் போட்டாலே கீழே விழுந்துருவேன். ஸோ அந்த கொக்களிக்கட்டை ஆட்டத்தை வந்து அந்த குச்சி மேலே நின்றுட்டு அதை ஒரு கால் தூக்கி பண்ணுறதும், அந்த ஒரே கட்டையில் ரெண்டு காலையுமே வச்சு ஆடுறதும், ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஆட்டங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பாரம்பரியமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கொக்கு வந்து எவ்வளோ உயரத்தில் அந்த ஒற்றை காலில் நிற்குமோ, ஸோ அதே மாதிரி இந்த கலைகள்லையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழகத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு அதிகமாக யாருமே வர்றதில்லை. ஃபார் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க அதாவது இப்போ நம்ம நடந்து அதில் ஆடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த கல் மேலே அந்த கட்டை பட்டுருச்சு, கட்டை மிதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சதையுமே வந்து அப்படி ஒரு பரண்டு பரண்டுரும். ஸோ ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தவறி விழுந்தால் ஸோ அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிற அளவுக்கான இது இருக்கனால, ஸோ இது வந்து குறிப்பிட்ட கலைஞர்கள் இதுக்குன்னு ஒரு தனி கெத்து வேணும். ஸோ இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க இது ஒரு திறமையான ஆட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக முயற்சி எடுத்து கவனம் செலுத்தி நம்ம பண்ணினா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஆட்டத்தை நம்மளுடைய ஜெம்டிவி நேயர்களுக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆட்டத்தை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இவ்வளோ ஒரு ஆபத்தான அப்படின்ட்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டமால ஏறி நிற்கும் போது காலே போகிறதுக்கு அப்படிலாம் இது இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த ஆபத்தான ஒரு கலையை ஏன் நம்ம பண்ணுறோம்? ஆனால் இதே கலையை தானே நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்திலேருந்து பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அந்த வீரத்தையும் நாகரீகத்தையும் நம்ம தமிழரோட வீரத்தை காமிக்கிறதுக்கு வீரம் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படி, நம்ம இப்பயும் அது வந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கலையை வந்து நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம ஒரு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவ, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு ஆச்சரியமே வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். என்ன நேயர்களை இப்போ கொக்களிக்கட்டை ஆட்டத்தை பார்த்துடலாம். Thank you.
பார்க்கும்போதே தெரியுது இவங்களோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம நிற்கும் போது தெரியுது. அவங்க கால் இந்த கட்டை கூட வரலனாலும் ஆனால் ரொம்ப சீரியஸாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கலை தான் இதெல்லாமே. ரொம்ப பயிற்சி வேணும். எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணுறாங்க? இப்போ ஒரு 1 இயராக தான் இவங்க பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. பட் இவங்க ஆடுறதே நமக்கு வந்து ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே இது ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னா அந்த காலை வந்து தூக்கி அவங்களுடைய தலையில் அடிச்சுக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு காலை தூக்குவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து துப்பாக்கி சுடுற மாதிரி தூக்குவாங்க. ஸோ இவங்க வந்து பயிற்சி கலைஞர்களே வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம நேயர்களுக்காக வந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஏன் இந்த இப்போ வந்து இதுக்கு ஒரு கட்டை தானே. ஸோ அது மூங்கில் கட்டைகளால் வந்து செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கொக்கலி கட்டை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பெயர் வந்து கோக்காளி கட்டை அப்படின்னு. ஸோ இந்த ஆட்டத்தை வந்து கொக்கலி கட்டை ஆட்டம். ஸோ அதுவே இன்னொரு பெயரில் வந்து அது மருவி சொல்கிறோம் அப்படின்னா கோக்காளி கட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் கோக்காளி கட்டை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா இது ஆண்களால் மட்டுமே ஆடப்படுற ஒரு கலை தான். ஏன் பெண்கள் ஆடக்கூடாது? இல்லை, இந்த கலையை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து தெய்வங்களுக்கு வந்து ஆண்கள் மட்டுமே எடுத்து ஆடிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம? ஸோ இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மனை அந்த துர்க்கையம்மனை பின்பற்றி ஆடப்படுற கலை தான் இந்த கலை. ஸோ நம்ம முன்னாடி சில வாரங்களில் இருக்க எபிசோடில் பார்த்துருப்போம், நீங்கள் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிறது துர்க்கையம்மன் அப்படிங்கிற ஒரு அந்த சாமியை அதை போற்றும் வகையில் தான் வந்து இந்த ஆட்டம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் வந்து ஆண்கள் வந்து கங்கையம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது, அந்த கங்கையம்மனுக்கு போற்றும் வகையில் வந்து கங்கையம்மனுக்கு இருக்கக்கூடிய திறமையை வந்து நிரூபிக்கும் வகையில் வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இந்த ஆட்டம் ஆடுறவங்களுக்கு அந்த கங்கை அம்மனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இதை ஆட முடியும். வேறு யார் இந்த கட்டக்காலை கட்டினாலும் அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஸோ இவங்க ஆட்டம் ஆடுறதுக்கு முன்னாடியே கங்கை அம்மனுடைய அருளை போய் வாங்கிட்டு வந்திருக்கணும். அந்த அம்மாவுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சால் மட்டும்தான் இந்த ஆட்டம் ஆட முடியும். ஸோ இது விரதம் இருந்து நோன்பு இருந்து அப்படி ஆடிப்பட்டு வந்த கலைகள் தான். இந்த கலைகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு வகையில் நம்ம ஆர்ட்ஸில் வந்து கலைகளை வந்து பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நான் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு பிரிக்கிற மாதிரி இந்த மரக்கால் ஆட்டம் இன்னொரு பேர் மரக்கால் ஆட்டம் அப்படிங்கிற அந்த கோக்காளி கட்டை ஆட்டத்தையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு கால் ஆட்டம், இன்னும் வந்து இரண்டு கால் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த இரண்டு கால் ஆட்டம். இது சைஸ் வரியாக இருக்குது, சிறிதுலேருந்து வந்து கடைசி 10 அடி வரைக்கும் இருக்குது. இது எத்தனை அடி? இது 5 அடி. 5 அடி எவ்வளோ பெருசு? 10 அடி அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு அந்த உயரத்து மேலே நின்று ஆடுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு கால் ஆட்டம், இந்த ஒரு கால் ஆட்டம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அந்த ஒரு காலில் ரெண்டு காலையும் வச்சு கட்டி அந்த ஒரு காலிலையே தவி 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 ஆடுறது தான் வந்து ஒரு இப்போ கொக்கு பார்த்துருப்போம், காலை இங்கே தூக்கி இப்படி 4 மாதிரி வச்சுக்கிறீங்களா, அந்த ஒத்த காலிலே தண்ணியில் அப்படி தவி தவி போகும். ஸோ அதில் தான். ஸோ ஏன் இதுக்கு கொக்கலி கட்டை கோக்காளி கட்டை ஆட்டம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா கூட அந்த கட்டை வந்து கொக்குடைய கால்களுடைய கட்டை, கொக்களி கால் கட்டை, கொக்கு போன்ற கால்களுடைய கட்டையை கொண்ட ஆட்டம் கொக்களிக்கால் ஆட்டம். ஸோ இப்படி தான் இந்த பேர் வந்து மருவி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம பயிற்சி கலைஞர்களே நமக்கு இந்த இதில் வந்து இன்னும் நிறைய வித்தைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அடுத்தடுத்த நம்ம ப்ரொஃபஷனலாக இன்னும் நம்ம போகும் பொழுது இன்னும் நம்ம நிறைய எபிசோடில் நம்ம நேயர்களுக்காக மரக்கால் ஆட்டம் இன்னும் நம்ம குழுவோட நடனம்லாம் நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக இது பார்க்கும்போதே வந்து ஆனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு கலையாக தான் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக நிறைய பயிற்சி வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கங்கை அம்மனோட அந்த அருள் இருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. வணக்கம்ப்பா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணுறீங்க? 1 வருஷமாக பண்ணுறீங்க. ஓகே ஓகே. என்ன படிக்கிறீங்க? ஓகே, நீங்கள் 8th படிக்கிறீங்க. பாருங்கள் 8th படிக்கிற பையன் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஓகே சரி, ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து பண்ணதுக்கு. தொடர்ந்து உங்களோட அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய கலைகள் உங்களால் வளர பண்ணும் கண்டிப்பாக, சரிங்களா? சரி குரு, அடுத்த வாரம் வந்து நம்ம வேறு கலைகளை பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பாக பார்த்துடலாம்.